என்னது வீட இடிச்சிட்டாங்க இந்த ராஜா நமக்கிட்ட சொல்லவே இல்ல கொஞ்ச கூட பொறுப்பே கிடையாது இப்ப எங்க போய் தேடுறது இவங்கள பட்டா நம்ம மாட்டிக்கிறோமே போஸ்ட்மேன் இங்க இருந்தவங்களா எங்க மாறி இருக்காங்கன்னு தெரியுமா எல்லாம் உஜாலாவுக்கு மாறிட்டாங்க நீங்களும் மாறிக்கங்க உஜாலாவா Excuse me, can I make a call, please? Thank you. Mr. Raja, unga party kitta irundhu phone. Party? Hello? Okay. Ippadi varatra? Ippa eppadi? Visa? நீங்க என்கிட்ட மறைச்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க வேற வீட்டுக்கு போன விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா இப்போ எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்படி தெரியும். பிரியா, நான் தங்கி இருந்த வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்காக அலையோ அலையோ அலைஞ்சி எங்கயுமே கிடைக்கல. ஆபீஸ் மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆபீஸ்ல தங்கிட்டு இருக்கிறேன். உனக்கு தெரிய வந்தா இருட்டினதுக்கு அப்புறம் நீ அங்க வருவே. உனக்கு கெட்ட பேரு ஆபீஸ்க்கு கெட்ட பேரு அதான் உங்ககிட்ட சொல்லல நீங்க இப்படி வீட்டுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டு மாடி போஷனே உங்களுக்கு கொடுத்திருப்போம் ஆனா அது இப்போதான் ஒரு ஃபேமிலிக்கு வாடகைக்கு விட்டோம் தெரியுமே நாலு பேர் இருப்பாங்களே எப்படி தெரியும் அப்ப அது ஃபேமிலினா நாலு பேர் இருக்க மாட்டாங்களா அது வச்சு சொன்னேன் எங்க உங்களுக்கு இந்த ஊர்ல அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது நான் ஒருத்தந்தா ஆமா எதுக்காக கேக்குற? ஒண்ணுல எங்க மாடிக்கு குடி வந்திருக்கிற லட்சுமி அப்படியே உங்கள மாதிரியே இருக்கா. அத உங்க சொந்தமானு கேட்ட. லட்சுமி? லட்சுமி என்னங்க? அது அது வந்து நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கறீங்க. ஏ சோகத்தை உன்கிட்ட ஏன் சொல்லணும்டா? இதுவரைக்கும் மறைச்சேன். ஆனா இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எங்க அப்பாக்கு ரெண்டு சம்சாரம். பெரிய வீட்ல பிறந்தவன் தான் நான். சின்ன வீட்டுல பிறந்தவதா தங்கச்சி லட்சுமி அக்னி நட்சத்திர விஜயகுமார் மாதிரி எங்க அப்பா ரெண்டு வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷால போயிட்டு வந்துட்டு இருந்தாரு பெரியவங்கக்குள்ள 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கலாம் ஆனா நானே தங்கச்சி லட்சுமியும் பாசமலர் சிவாஜி சாவித்ரி மாதிரி ரத்த பாசத்துல சிக்கி உயிருக்கு உயிரா வாழ்ந்துட்டு இருந்தோம் என் தங்கச்சி நான் தான் கூப்பிடுவேன் நான் அவள தங்கச்சி தான் கூப்பிடுவேன் என்ன ஒரு நாள் ஒரு நாள் பார்க்கலனா கூட ஓடு அழுவா அப்படியே வரும்போது அவ கண்ணில இருந்து தண்ணியா வரும் பிரியா நான் சொல்றது உன்னால நம்ப முடியலல்ல நான் நம்புறேன் அதான பார்த்தேன் இல்லனா வேற ட்ராக் இருக்கு கையில காசு இல்ல உன்கிட்ட இருந்தா ஒரு ரெண்டு மூணு ஜாதி மல்லி வாங்கி நீ ஆசை தங்கச்சிக்கு என் சார்பா கொடுத்துருமா மல்லி ஜாதி மல்லி கொடுக்கறியா கொடுக்கறியாமா அது போடுங்க மல்லிப்பூ இங்க வாங்காத ஏங்க நீ முன்னாடி போய்வியே அது முப்பத்தம்மா கோயில் வாசல்ல வாங்குனாதான் அவளுக்கு பிடிக்கும் அங்கே வாங்கிடுமா ஓகே ஓகே see you bye என்ன சிக்கன் வழக்கமான டேஸ்டே இல்ல ஒரே சாணி நாத்தமா அடிக்குது சிக்கன் அது அறிவு கட்டவனே அது செருப்புடா செருப்பா டேய் டேய் அப்பா இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிராந்தி இன்னும் ஒரு வாய் கூட குடிக்கல கொஞ்சம் குடுங்கடா நீங்களே ফুল பாட்டிலையும் புருவ வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் குடுங்கடா உள்ளா நான் கலவ வசம் போட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விளையாடுறீங்களா நீங்க வாடா என்னடா கண்ணா ஏழு பக்கம் அடிச்சு கூட ஏறவே மாட்டேங்குது இதுல ஏழு பக்கம் அடிச்சியா ஏறவே ஏறாது 70 பக்கம் அடிச்சாலும் அது சோட இதுல தண்ணி கலந்து அடிடா என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி எல்லாம் அதுவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து இந்த பாட்டிலையும் கலரையும் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இது எல்லாமே இருமல் மருந்து இருமல் மருந்தா நீங்க வேணா குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க ஐயோ அப்பா வேணாம்ப்பா இது எங்க அப்பாவுக்கு நாலஞ்சு நாளா இருமல் சுடுது நெஞ்சு புகச்சல் அதனால நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தாரா டக்குன்னு டாக்டர் மெக்டோனல்ட கூட்டி போய் ஒரு ஃபுல் பாட்டில் சிரப்பு வாங்கி கொடுத்தோம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எப்படி இருக்குல்ல ஐ டாடி செத்துட்டாரு ஜாலி அடி செருப்பா கொஞ்சம் அசந்தா புதைச்சிருக்கீங்க பாருங்க இந்த மருந்தெல்லாம் வேளை வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும்
புரியதா? புரியுது. ஆனா பத்தலையே. லட்சுமி எங்க? லட்சுமி நீங்க யாரும் கிடையாது. இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது. பிரியா. இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. நான் இங்க இருக்கேன். நம்மால வந்துட்டான். இந்த வீட்ல அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது. நம்ம சொல்லி இருக்கோம். அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவ பின்னாலயே அலையுது. என்ன வாந்தி வருதா? இது கர்ப்பமாகாம கர சேராது. இதுக்கு நான் கேரண்டி. கர்ப்பமாகிறதுக்கா? கர்ப்பம் என்ன கலட்டிவியாயா கேரண்டி கொடுக்கிறதுக்கு? போன பொண்ணு திரும்பி வரும். நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சா நமக்கு மரியாதை கெட்டு போ. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருவோம். மெதுவா. அப்படியா? இல்ல.